இருட்டறையில் உள்ளதாடா ஈழம், இருட்டறையில் உள்ளதாடா ஈழம், அங்க தமிழினமே சாய்ந்து கிடக்குதுங்க. இருட்டறையில் உள்ளதாடா ஈழம், இங்க தமிழினமே சாய்ந்து கிடக்குதுங்க. சிறுபான்மை தமிழர் மீது பெரும்பான்மையோர் கொடுமை புரிதல் நன்றா, கொடுமை புரிதல் நன்றா. ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாங்கள் அவருடைய பாடல்களை நிறைய நாங்கள் பாடியிருக்கிறோங்கிறதுல அது எங்களுக்கு பெருமை, பெரிய கொடுப்பனை. கலைஞர் ஐயாருடைய நிறைய பாடல்கள் நாங்கள் பாடியிருக்கிறோம். அவர் எழுதிய டெசோ மாநாடுக்காக நான் பாடின அந்த பாடல் வந்து தலைவரே எழுதி என்னை பாட வச்சார். தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பேசி வாழறோம் அப்படின்னா அது அவர் ஏற்படுத்தின ஒவ்வொரு விஷயமும் தான். தமிழ்லேயும் சரி, எழுத்துலேயும் சரி, கவிதையிலையும் சரி, நாடகத்திலையும் சரி, இசையிலையும் சரி, அரசியல்லையும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் கோடாடி கோடி மக்களுக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இழந்தது வந்து தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களுக்கும் கோடான கோடி மக்களுக்கும் வந்து பெரிய இழப்பு தான். வெளிநாவில் வந்து இந்த இடம் கிடச்சிது, உண்மையிலே மற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். எல்லாமிட்டு தெரியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் இதயங்களில் இன்று மட்டுமல்ல என்றென்றும் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம். அதிலும் குறிப்பாக கடைசி கட்ட போராட்டத்திலும் மெரினாவில் அந்த போராடி அந்த இடத்தை மீட்ட பெருமை நம்முடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களையே சாரும். அவருடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இந்த நேரத்தில் மெரினாவில் இடம் கிடைத்திருப்பது நம்முடைய தலைவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கலைஞர் தமிழ் சினிமாவில் கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் தமிழும் ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் தெலுங்கும் எல்லா மொழியும் இருந்து தமிழ் சினிமாவில். மனோகரா பராசக்திக்கு பின்னர் தான் தமிழுங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, சினிமா மூலமாக சமூக விழிப்புணர்வு, கடவுள் மறுப்பு கொள்கை, பெண்ணியம், பெண்ணிய விடுதலை அனைத்தையும் சொன்னவர் முதல்வர் டாக்டர் கலைஞர். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லை, பேரறிஞர் அண்ணா, முதல்வர் கலைஞர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி உள்ளிட்ட அத்தனை பேருமே சினிமாவிலிருந்து முதல்வரானவர்கள். இதுக்கெல்லாம் காரணம் சினிமா. அந்த சினிமாவை வாழ வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்களுடைய வசனம் பேசித்தான் எல்லா நடிகர்களும் நடிகர்களானார்கள். அந்த வகையில் நானும் ஒருத்தேன். அவருடைய உடல் மறைந்திருக்கலாம், அவருடைய உள்ளமும் செயல்பாடும் எங்கள் எல்லா சினிமா கலைஞருடைய உள்ளத்திலையும் நிரந்தரமாக இருக்கும். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர் இறந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு துக்க நாள் சொல்லணும். வந்து நான் பார்த்ததில் ரொம்ப வேதனையும் சோதனை அடைகிறேன். அவரே அவர் குடும்பத்தாரும் அவருடைய உறுப்பினர்களுக்கும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த இழப்பு தமிழகமே சாய்ந்து போச்சு அப்படின்னு, தமிழ்நாடே அப்படியே கொந்தளிச்சு நிற்குது, இதயமே சாய்ந்ததம்மா அப்படின்ற வகையில் தமிழ்நாடே அவ்வளோ ஒரு கொந்தளிப்பில் இருந்தாலும் ஐயாவோட மறைவு அவரை நல்ல சந்தோஷமாக கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணணும். அதுக்காக அந்த தமிழ்நாடு மக்கள் தொண்டர்களாக கூப்பிட்டு பேரும் வந்து உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் ஐயாவுக்காக ஆர்ப்பாட்டமும் கோஷமும் அழுகையும் தண்ணீரும் நிறைஞ்சு ஐயாவை நல்லபடியாக அடக்கம் பண்ண, அவரோட ஆத்மா இறைவனிடம் போய் சேர இந்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கிறோம்.